சைனா வடக்கு கிழக்கிலே அக்கறை காட்டுவதன் நோக்கம் பரவலாக அபிவிருத்தி என்ற ரீதியிலே பல இடங்களை தெரிவு செய்து அதன் ஊடாக அபிவிருத்தி செய்வதாக அதன் ஊடாக தன்னுடைய காலை பதிப்பதற்கான முனைப்பை காட்டுவதாக ஆரம்பத்திலே இருந்தது. பின்பு சைனா தூதுவருடைய வருகை என்பது மிக எழுச்சியாக மிக ஒரு துரிதமான செயல்பாட்டோடு இருப்பதாக அவருடைய வருகை காணப்பட்டது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலும் எங்களுடைய வடக்கு பகுதியிலே கரையோர பகுதியிலே கூடுதலாக அவருடைய பார்வை அவருடைய கணிப்பு எல்லாம் அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த கரையோர பகுதியை ஏன் சைனா ஒரு அக்கறை காட்ட வேண்டும் என்று கேள்வி எழுகின்ற நேரத்திலே எங்களுடைய கரையோர பகுதியிலே இந்தியாவினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துகின்ற பொறுப்பு கடமை எங்களுடைய மீனவ சமூகம் கரையோரத்தில் இருக்க மீனவ சமூகம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலை பயன்படுத்தி தன்னுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வருகின்ற சூழலை உருவாக்கினால் இந்தியாவினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு செயற்பாடாக தன்னுடைய ஆதிக்கத்துக்குள் வடக்கு கரையோர பகுதிகளை கொண்டு வந்துவிட்டால் அது இந்தியாவை நேரடியாக கண்காணிக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்வதற்கான நோக்கங்களாகத்தான் எந்த பொறுத்தமட்டிலே நான் பார்க்கின்றேன். ஆகவே இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அந்த வகையிலே இந்திய எல்லைக்குள் வருகின்ற எங்களுடைய எல்லைக்குள் வருகின்ற இந்திய மீனவர்களோடு பிரச்சனை இருக்கிறது. இருந்தாலும் இந்தியாவை நாங்கள் பயக்க முடியாது. அந்த வகையிலே இந்தியாவினுடைய பாதுகாப்பை இப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவ சமூகத்தை தன்னுடைய பக்கம் கவர்ந்தெழுக்கின்ற வகையிலே அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்களும் மக்களும் இதை நிச்சயமாக எதிர்க்க வேண்டும். அந்த வகையிலே இந்தியாவுக்கு சவாலாகத்தான் சைனாவுடைய தூதுவர் இங்கு வருகை தந்திருக்கிறார். அவருடைய பார்வை அப்படித்தான் இருக்கிறது. ஏற்கனவே இலங்கையை கூறு போட்டு சைனா தன்னுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வந்திருக்கின்ற தென்னிலங்கையிலே கொண்டு வந்திருக்கின்ற சூழலிலே வடக்கையும் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயல்பாடாக இது அமைந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இல்லை, இந்தியா இதை பார்த்து அல்லாட்டி கொள்ளாது. ஏனென்றால் இந்தியா வந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்ற சூழல் இருக்கும். ஆனால் இந்தியா இதை ஆகவோ ஓகோன்னு சொல்லி அலட்டி கொள்ளாது. அந்த வகையிலே இது இந்தியாவுக்கு சைனாவுடைய தூதுவர் வடக்கை அதுவும் குறிப்பாக கரையோர பகுதியை ஆக்கிரமிப்பு என்பது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக நிச்சயமாக இருக்கும். ஆகவே அதை இந்தியா வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாட்டியும் அதை பாதுகாக்கின்ற பொறுப்பும் கடமையும் எங்கள்கிட்ட இருக்குது. அதை இந்தியா உணர்ந்திருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே இந்த சைனா தூதுவருடைய சிந்தனை ஒரு தவறான சிந்தனையாகத்தான் நான் பார்க்குறேன்.